ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழீரா சேனல். நம்ம த்ரிஷா மன்சூர் அலிகான் இவங்களோட சர்ச்சை வந்து மன்சூர் அலிகான் சாரி கேட்டதும் த்ரிஷா மன்னிச்சதும் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த எரியிற நெருப்பில் என்ன வர மாதிரி நம்ம மன்சூர் அலிகான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே மான நஷ்டஈடு வழக்குக்கிட்ட, அதாவது குஷ்பு, சிரஞ்சீவி, த்ரிஷா இவங்க மூணு பேர் மேலேயும் என்ன மேலே வந்து அவதூறாக பேசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேசினதுக்கு எனக்கு வந்து இவங்க வந்து 1 கோடி வந்து தரணும், மான நஷ்டஈடு வழக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடர்ந்தாரு. ஸோ இந்த வழக்கு வந்து என் சதீஷ்குமார் அப்படின்ற நீதிபதி தலைமையிலையும் வந்து நடந்துச்சு. ஸோ இதுக்கான தீர்ப்பு வந்து December 22 வந்து தர்றோம் அப்படின்ற மாதிரி அவங்கள விசாரணை பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து மன்சூர் அலிகானுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து மன்சூர் அலிகானுக்கு 1 லட்ச ரூபாய் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து தெரியும். மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பற்றி வந்து அவதூறாக பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்ச்சை வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் மன்னிப்பும் கேட்டார், அவங்க மன்னிச்சிட்டாங்க. எகெயின் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, வந்து இவர் வந்து கேஸ் போட்டார், அவங்க மூணு பேர் மேலேயும் வந்து கேஸ் போட்டார். நான் வந்து மன்னிப்பே கேட்கல, இதை வந்து யாரோ மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இதுவும் வந்துச்சு. ஸோ வந்தது வந்து இன்றைக்கி என்ன தீர்ப்பு ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மூணு பேர் மேலேயும் வந்து போட்ட வழக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி, இவர் வந்து விளம்பரத்துக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து யா ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக பேசுனா அதை தட்டி கேட்க 4 பேர் வர்றது வந்து மனித இயல்பு தான். ஸோ இவங்க மூணு பேருக்கும், அதாவது மூணு பேர் மேலேயும் வந்து இவர் வந்து கேஸ் போட்டுக்கக்கூடாது. அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணி அது மட்டும் இல்லாமல் ₹1 லட்சம் அபதாரத்தை இவர் வந்து வீணடித்ததுக்காக, இந்த நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததுக்காக இவங்க மேலே கேஸ் போட்டதுக்காக 1 லட்ச ரூபாய் அபதாரத்தை சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் 2 வாரத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இவர் விளம்பரத்துக்காக பண்ணி கடைசியில் இவர் தான் அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை இவர் இப்படியே விட்டிருந்தாரு அப்படின்னா கூட வந்து எல்லாமே நார்மலாகிருக்கும். அவருக்கு தான் மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை எகெயின் பண்ணி இவரே வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து நஷ்டப்பட்டுக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இதோட இது நிக்கிதா இல்லை இன்னும் வேறு ஏதாவது தொடருதா அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்ப்போம். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே பேபே, உங்களிடம் வேறுபது உங்களுக்கு நகராஜ்.